வணக்கம் நேயர்களே, எல்எஸ்எஸ் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆன்மீகம் நிகழ்ச்சி. ஏழு ஜென்ம பாவங்களை போக்கும் மகா சிவராத்திரி, அதை பற்றி பார்க்கலாம். மாசி மாதம் தேய்பிறை சதுர்தசி திதியில் அம்பிகை சிவபெருமானை வணங்கியதாலேயே இந்த நாளில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. அதன்படி 4/3/2019 திங்கட்கிழமை அன்று அனைத்து சிவாலயங்களிலும் மகா சிவராத்திரி சிறப்பாக கொண்டாட இருக்கின்றது. வீட்டில் பூஜை செய்வதாக இருந்தால் மாலையில் குளித்து உலர்ந்த ஆடை அணிந்து கையில் ருத்ராட்ச மாலையுடன் சிவபூஜையை துவங்க வேண்டும். ஐந்தெழுத்து மந்திரமான சிவாய நம என்ற சிவ மந்திரத்தை உச்சரித்து பூஜிக்க வேண்டும். கலச பூஜையுடன் லிங்கத்தை வைத்தும் பூஜை செய்யலாம். சிவபெருமானின் சகஸ்ரநாமத்தை சொல்வதுடன் வில்வ இலைகளை கொண்டும் பூஜிக்கலாம். பின்னர் நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். சிவருத்ர பசுபதி நீலகண்டா மகேஸ்வரா அரிகேஷா விருபாஷா ஷாம்பு ஷூலினா உக்ரா பீமா மகாதேவா ஆகிய 12 பெயர்களை உச்சரித்து பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும். கோவில்களில் பிரதட்சிணமாக வந்து சிவபெருமானின் மூல மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். பூஜை செய்ய முடியாதவர்கள் 4 ஜாமத்திலும் சிவபுராணம் கேட்டும் சிவ துதிகளை சொல்லியும் சிவன் கோவிலுக்கு சென்று இரவு நேரத்தை கழித்தும் சிவனை வழிபடலாம். சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களுக்கான பொருட்களை வாங்கி கொடுத்து பூஜையில் கலந்து கொள்ளலாம். மகா சிவராத்திரி வழிபாட்டில் முக்கியமான 6 அம்சங்கள். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தல் வேண்டும். இது ஆன்மாவை தூய்மைப்படுத்துதலை குறிக்கும். லிங்கத்திற்கு குங்குமம் அணிவித்தல் நல்வியல்பையும் நல்ல பலனையும் வழங்கும். உணவு நீவேதனம் செய்தல் நீண்ட ஆயுளையும் விருப்பங்கள் நிறைவேறுதலையும் குறிக்கும். தீபமிடுதல் செல்வத்தை வழங்கும். எண்ணெய் விளக்கேற்றுதல் ஞானத்தை அடைதலை குறிக்கும். வெற்றிலை அழித்தல் உலக இன்பங்களில் திருப்தியை குறிக்கும். இந்த 6 அம்சங்களும் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ சிவராத்திரியை அனுஷ்டிக்கும் போது இறைவனுக்கு வழிபட வேண்டியவை என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவனுக்கு உகந்த வில்வத்தின் சிறப்பு. வில்வத்தில் மகாவில்வம், கொடி வில்வம், கற்பூர வில்வம், சித்த வில்வம் என பல வகைகள் உள்ளன. குறிப்பாக 3 இதழ் கொண்ட வில்வத்தலங்களையே பூஜைக்கு பயன்படுத்துகிறோம். 5 மற்றும் 7 இதழ்கள் உள்ள வில்வத்தலங்களும் உள்ளன. பூஜைக்கு பயன்படுத்துகின்ற வில்வத்தை சூரியோதயத்துக்கு முன்னதாகவே பறித்து வைத்துக் கொள்வது உத்தமம். தினமும் சிவனாருக்கு வில்வம் சார்த்தி வழிபடுவது சிறப்பு. மகா சிவராத்திரி நாளில் வில்வாஷ்டகம் பாராயணம் செய்து வில்வம் சாத்தி சிவனாரை தரிசித்தால் 7 ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம். ஓம் நம சிவாய. நன்றி நேயர்களே, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.